ஹலோ, வெல்கம் பேக் டு சௌந்தர்யாஸ் டைரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சௌந்தர்யாஸ் டைரி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தம்ப்னைல பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ஹோம் டூர் வீடியோ தான். நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெண்டட் வீடு தான். இந்த வீடு வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு தான். ஃபுல்லால் ஃபர்னிஷ்டு மாடர்ன் ஹவுஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு செல்ஃப்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்கலாம். வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடு என்ட்ரு ஆகும் போதே ஹால் தான். குழந்தைங்களாம் கீழே விளையாண்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் நாய்ஸ் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இதுதான் ஹால். ஹாலில் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ இருக்குது, கொஞ்சம் மாஸ்க்லாம் அதில் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வாலை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வால் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸோ கிளாக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்தினுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆக்கி அந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மேரேஜுக்காக ஃபோட்டோகிராஃபர் வந்து மந்த்லி வைஸ் வந்து ஃபோட்டோஸ் எங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அழகாக இருந்தது, அவரோட கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுத்தாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருத்தினுக்கு வந்து 9th month வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷூட் எடுத்தோம். அப்போ வந்து அவனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடணுன்னு ரொம்ப ஆசை, அதனால் வந்து அது அவனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்த ஃபோட்டோ வந்து ஒன்று ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கோம். இது கீழே வந்து ஒரு கிளாக், அப்புறம் வந்து ஒரு கீ ஹோல்டர், ரெண்டுமா யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா திரும்ப கிருத்தினுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஸ்டிக்கர்ஸ்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கிருத்தினோட 1 to 2 years வரையிலும் இருக்க எல்லா மெமரிஸையும் கொலாஜ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோஸ்லாம் கிருத்தின் கிட்டத்தட்ட என்ன மாதிரியே தான் இருப்பான். ஸோ அதுக்காக தான் மாமன்சன், இது வந்து என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ, இந்த சைடு வந்து கிருத்தினோட ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவனோட ரொம்ப க்யூட்டாக இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், எல்லாமே கொலாஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபோட்டோஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ண வாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது. இது டிவியை வந்து வால் மவுண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸான கிளிப்ஸ் எல்லாம் வந்து கொலாஜ் பண்ணி மாட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜை நான் எப்படி வந்து எப்பயுமே என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் என்ன அப்படிங்கிறதும், ஃப்ரிட்ஜை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை ஒட்டி ஒரு பூஜா ரூம் இருக்குது. ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க, பட் ஷெல்ஃப்ஸ் எதுவும் இல்லை. ஸோ எனக்கு எவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய பூஜா ரூமை வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக இருக்க இடத்த நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பூஜா ரூமை ஒட்டி வந்து ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. பெரிய ஷெல்ஃப்லாம் எதுவும் இல்லை, அதனால ரேண்டமான திங்ஸ் தான் அங்கே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஷெல்ஃபுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிருத்தினோட கால் கை அதோட பிரிண்ட்ஸ் எல்லாம் கேஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ ஹால்லேருந்து வந்தோம்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இருக்குது, ரைட் சைடில் வந்து கிச்சன் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமு. இப்போ வாங்க பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பெட்ரூமில் வந்து ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இதுலேயும் வந்து ரேண்டமாக திங்ஸ் வச்சுருக்கேன், வேறு ஷெல்ஃப்ஸ் எதுவும் இல்லைங்கிறனால பாருங்கள் ரேண்டமான திங்ஸ் தான் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வாலில் வந்து ஒரு கிருஷ்ணர் ஃப்ரேம் வந்து போட்டிருக்கோம். இது வந்து எங்கள் மேரேஜ் கிஃப்ட் வந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம் இது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெட் இருக்குது, கிருத்தின் தூங்கிட்டுருக்காரு. பெட்டை வந்து நாங்கள் இப்படி திருப்பி போட்டிருக்கோம், ஸோ தட் 3 sides கவர் ஆகும், குழந்தை விளையாடும் போது விழுக மாட்டான், அதுக்காக வந்து போட்டிருக்கோம். அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் இருக்குது, 2 wardrobe கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் எக்ஸ்ட்ரா பில்லோஸ் கவர்ஸு, அப்புறம் பெட்ஷீட்டு இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வந்து வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, ஸ்லாப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா
பெருசாக எதுவுமே வைக்கல. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி திங்ஸோட காட்டன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஷிஃப்ட் பண்ணும்போது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கோம். வீட்டோட மெயின் எல்லாத்துக்கும் சொன்னது கிச்சன் தான். கிச்சன் பற்றி பார்க்கலாம் வாங்க. என்னோடய கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான கிச்சன், ரொம்ப பெருசும் சொல்ல முடியாது, ரொம்ப குட்டினும் சொல்ல முடியாது. ரோட் சைடில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆணி அடித்து மாப்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் டஸ்டரு, சாப்பிங் போர்டு இதெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் வந்து எல் ஷேப் கவுண்டர் டாப் இருக்குது. கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு சொல்லிடுறேன். கவுண்டர் டாப்பில் வந்து ரெண்டு செராமிக் பாட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் அடிக்கடி தேவைப்படுற திங்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரைண்டர், குடம், அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவி கமுத்துறதுக்காக. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே டோர் கிடையாது. இது வந்து நான் மாடுலர் கிச்சன் தான், ஸோ டோர் இல்லை. ஸோ ரேண்டமான திங்ஸ் தான் இது எல்லாமே இருக்குது. லைக் வெங்காயம், காய்கூடை, அரிசி, ட்ரம்மு, அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சிலிண்டர், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. நான் மாடுலர் கிச்சன்னால் நீங்கள் எவ்வளோ தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிங்கனாலும் ஓரளவுக்கு நீட்டாக தான், ஓரளவுக்கு தான் நீட்டாக இருக்கும். இதுலேயும் வந்து பாத்திரம், அப்புறம் கொஞ்சம் பிளாஸ்டிக்கு, ரேண்டமான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு இந்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷெல்ஃப் இருக்குது. இதில் தான் குக்கிங்க்கு தேவையான பருப்பு, பொட்டுக்கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இதில் மேலே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ் வச்சுருக்கேன். கிச்சனுக்குள்ளேயே வந்து வாஷிங் மிஷின் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே தான் எங்களுக்கு வந்து பாயிண்ட், பைப் லைனுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து வாட்டர் ப்யூரிஃபையர் வந்து வச்சுருக்கோம். இப்படி தாங்க என் வீடு இருக்கும். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு தகுந்த மாதிரி, எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸை வச்சு ஆர்கனைஸ் பண்ணால் தான் நீட்டாக இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணாவே போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.